69 சங்கீதம். தேவனே என் இரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது. ஆழமான உளையில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலையில்லை, நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், வெள்ளங்கள் என்மேல் புரண்டு போகிறது. நான் கூப்பிடுகிறதினால் இழைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று. என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிற்று. நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருகளாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்றிருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்து கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. தேவனே, நீர் என் புத்தியீனத்தை அறிந்திருக்கிறீர், என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. இஸ்ரவேலின் தேவனே, உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணமடையாதிருப்பார்களாக. உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன், லட்சை என் முகத்தை மூடிற்று. என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும், என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது. என் ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதேன், அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது. இரட்டை என் உடுப்பாக்கினேன், அப்பொழுது அவர்களுக்கு பழமொழியானேன். வாசலில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலானேன். ஆனாலும் கர்த்தாவே, அனுகிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவிகொடுத்தருளும். நான் அமிழ்ந்து போகாத படிக்கு சேற்றின் என்று என்னை தூக்கிவிடும். என்னை பகைக்கிறவர்களினின்றும் நிலையாத ஜலத்தினின்றும் நான் நீங்கும்படி செய்யும். ஜல பிரவாகங்கள் என்மேல் புரளாமலும், ஆழம் என்னை விழுங்காமலும், பாதாளம் என்மேல் தன் வாயை அடைத்துக் கொள்ளாமலும் இருப்பதாக. கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். உம்முடைய தயை நலமாயிருக்கிறது. உமது உருக்கமான இரக்கங்களின் படி என்னை கடாட்சித்தருளும். உமது முகத்தை உமது அடியேனுக்கு மறையாதேயும். நான் வியாகுலப்படுகிறேன், எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும். நீர் என் ஆத்துமாவினிடத்தில் வந்து அதை விடுதலை பண்ணும். என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை மீட்டுவிடும். தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும், அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு வளையுமா இருக்க கடவது. அவர்களுடைய கண்கள் காணாதபடி அந்தகாரப்பட கடவது. அவர்கள் இடுப்புகளை எப்போதும் தள்ளாட பண்ணும்.
உம்முடைய உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றும். உம்முடைய கோபாக்கினி அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக. அவர்கள் வாசஸ்தலம் பாழாக கடவது, அவர்களுடைய கூடாரங்களில் குடி இல்லாமற் போவதாக. தேவரீர் அடித்தவனை அவர்கள் துன்பப்படுத்தி நீர் காயப்படுத்தினவர்களை நோக பேசுகிறார்களே. அக்கிரமத்தின் மேல் அக்கிரமத்தை அவர்கள் மேல் சுமத்தும். அவர்கள் உமது நீதிக்கு வந்தெட்டாதிருப்பார்களாக. ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு போவதாக. நீதிமான்கள் பேரோடே அவர்கள் பேர் எழுதப்படாதிருப்பதாக. நானும் சிறுமையும் துயரமும் உள்ளவன். தேவனே, உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். சாந்த குணமுள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்களே, உங்கள் இருதயம் வாழும். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். வானமும் பூமியும் சமுத்திரங்களும் அவைகளில் சஞ்சரிக்கிற யாவும் அவரை துதிக்க கடவது. தேவன் சியோனை ரட்சித்து யூதாவின் பட்டணங்களை கட்டுவார். அப்பொழுது அங்கே குடியிருந்து அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவருடைய ஊழியக்காரரின் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அதில் வாசமாய் இருப்பார்கள். ஆமேன்.